ப்ளஸ் டூ மேக்ஸ் யூனிட் ஃபோர் த கிராஃப் ஆஃப் டான்ஜன் ஃபங்க்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ராப்பர்டிஸ் ஸோ பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் புக்கில் ஒய்ஈக்குவல் டு டென் எக்ஸு ஸோ அந்த கிராஃப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கனாக்கா ஸோ நம்ம புக்கில் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் அந்த கிராஃப் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஃபிகர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ்டீனில் பாருங்கள் கிராஃபு ஸோ இது வந்து ஒரு கர்வு இது ஒன்மோர் கர்வு அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு கர்வு இருக்குது ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துருக்காங்க த டான்ஜன் ஃபங்க்ஷன் ஈஸ் டிஃபைன்டு ஃபார் ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்டட் அட் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் பை பை டூ என் பிலாங்ஸ் டு இஜெட் இஸ் இன்க்ரீஸிங் ஹேவ் ஏ வெர்டிக்கல் அசிம் டோன் எக்ஸ் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் பை பை டூ என் பிலாங்ஸ் டு இஜெட் ஸோ இந்த கர்வு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த கருவு ஸோ இந்த லைனுக்கு லெஃப்ட் சைடில் வராது ஸோ இந்த லைனுக்கு ரைட் சைடில் போகாது இந்த கருவு ஸோ அப்போ இது ரெண்டும் அசிம்டோன்ஸ் ஆஃப் த கருவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அசிம்டோன் டோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னுக்கா கருவோட லிமிட்டு ஸோ இந்த லைனுக்கு அப்புறம் இந்த கருவு இந்த பக்கம் வரவே வராது லெஃப்ட் சைடில் ஸோ இந்த கரு இந்த லைனுக்கு அப்புறம் இந்த கருவு ரைட் சைடில் போகாது ஸோ இப்போ இது ரெண்டும் இதனுடைய லிமிட்ஸாக இருக்குது எல்லைகளாக இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா அசிம்டோன்ஸ் ஆஃப் த கரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கருவுக்கும் அசிம்டோன்ஸ் இருக்குது ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ஒய்ஈக்குவல் டு டேன் எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிராஃபு ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி ஆஃப் டேன்ஜன் ஃபங்க்ஷன் ஸோ நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ தி கிராஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் அண்ட் ஹேஸ் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் ஏன்னா கண்டினியூவாக இருக்காது இது வந்து ஒரு கிராஃபு நெக்ஸ்ட்டு இது கிராஃபு இது ஒரு கிராஃபு இந்த மாதிரி தனித்தனியாக தான் கிராஃப் இருக்கும் ஸோ அப்போ டூ என் ப்ளஸ் ஒன் பை பை டூ என் பிலாங்ஸ் டூ இஜெட் த பார்சியல் கிராஃப் இஸ் சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜன் ஃபார் மைனஸ் பை பை டூ பை பை டூ ஸோ இது வந்து பார்சியல் கிராஃப் ஆஃப் ஒய்ஈக்குவல் டு டேன் எக்ஸு ஒய்ஈக்குவல் டு டேன் எக்ஸில் இந்த மாதிரி நிறைய கிராஃப் இருக்கும் இதில் அது ஒரு பார்சியல் கிராஃப் அப்படின்னு சொல்கிறது இதை நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இந்த பார்சல் கிராஃபு சிமெட்ரிக் அபவுட்டு தான் ஆரிஜன் ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா எனக்கு தெளிவாக தெரியும் ஸோ இந்த கிராஃப் எப்படி இருக்குது ஸோ ஆரிஜினுக்கு சிமெட்ரிகாக இருக்குது சிமெட்ரிக் மீன்ஸ் ஸோ எக்ஸ் எக்ஸிஸ்க்கு மேலே ஈக்குவலாக இருக்கும் ஒய் எக்ஸ் எக்ஸிஸ்க்கு மேலேயும் கீழேயும் ஈக்குவலாக இருக்கும் அதேமாதிரி ஒய்ஆக்சிஸில் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம் சிமெட்ரிக் அபவுட்டு தான் ஆரிஜன் இட் ஹேஸ் இன்ஃபைனிட்லி மெனி வெர்டிக்கல் அசிம்டோன்ஸ் இன்ஃபைனைட்லி ஸோ இது மாதிரி நிறைய கிராஃப்ஸ் வரும் அப்போ நிறைய வெர்டிக்கல்ஸ் அசிம்டோன்ஸும் நம்மளுக்கு இருக்கும் த டான்ஜன்ட் ஃபங்க்ஷன் ஈஸ் நெய்தர் மேக்சிமம் நார் மினிமம் ஸோ இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டான்ஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது மொத்தம் ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இந்த ஃபோர் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு புக்கில் இருக்குது இந்த ஃபோர் ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதிட்டிங்கன்னா சரி த டான்ஜன் ஃபங்க்ஷன் ஆஸ் நெய்தர் மேக்சிமம் நார் மினிமம் ஸோ இட்டு கேஸ் இன்ஃபைனிட்லி மினி வெர்டிகுலர் சிம்டோன்ஸ் த பார்சியல் கிராஃபிஸ் சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின் ஸோ மைனஸ் பை பீ டூ ப்ளஸ் பை பீ டூ த கிராஃபீஸ் நாட் கன்டினியூஸ் அண்ட் கேஸ் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட் அர்ட் எக்ஸ் ஈக்குவல் டூ டூ என் ப்ளஸ் ஒன் பை பி டூங்கிறது ஃபோர் ப்ராப்பர்டிஸ் இதில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா இது தொடர்பாக மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள்